ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இந்த ட்ராமாவோட 16வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஹீரோயின் சோகமாக அவளோட ரூமில் உட்காந்துருக்கா. ஹீரோ அவளோட கையை பிடிக்கிறான். அவள் கையை எடுத்துட்டு, நான் இன்னும் வேறு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு முதல் என்கிட்ட சொல்லு. கேபிட்டலில் இருந்த வரைக்கும் என்னை எல்லாருமே டிவில், நான் கெட்டவன், நான் ரொம்ப மோசமானவன் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே வந்தோம் அப்படின்னா அந்த பேர் மாறிடும்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து எதுவுமே மாறலை. இங்கேயும் அதே பேர் தான் எனக்கு கிடச்சிருக்கு. நான் அவ்வளோ மோசமானவளா அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணுறான். ஹீரோ இவ ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு இவகிட்ட உண்மையாக சொல்லிடலாமா அப்படின்னு நினைக்கிறான். இப்போ இங்கே நடந்தது எல்லாத்துக்குமே நீ காரணம் கிடையாது, நீ இது எதையுமே பண்ணலை அப்படிங்கிறான். நான் பண்ணலைன்னா வேறு யார் பண்ணா அப்படின்னு அவள் கேட்குறான். ஹீரோ அப்போ நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறான். ப்ளீஸ் என்னை கொஞ்சம் இங்கே தனியாக விடு, இங்கேருந்து முதல் நிற்போ அப்படிங்கிறா. ஹீரோவும் சொல்ல வந்த உண்மையை சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறான். அடுத்த சீனில் ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸு, ஹீரோனோட தங்கச்சி, கசின் எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவோட கசின் ஹீரோ கிட்ட, வேறு யாரும் அதை வேணும்னே பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஹீரோன் கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தவளை அங்கேருந்து நாம் அனுப்பிட்டோம், அனுப்பி ரொம்ப நாள் ஆகுது, திடீர்னு எப்படி அவள் இங்கே வந்தா, வேறு யாரோ அவளை இங்கே கூட்டிகிட்டு தான் வந்திருக்காங்க, வேறு யாரோ அவளை ஏதோ இங்கே செய்ய சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறா. அங்கே இருக்க எல்லாருமே ஆமாம் இவள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் எனக்கும் அப்படி தான் தோணுது, யாரோ இவளை வேணும்னே தான் அனுப்பி வச்சிருக்காங்க அப்படிங்கிறான். அடுத்த சீனில் ஷூயி அந்த பொண்ணுக்கிட்ட, இனிமேல் நீ என்னோட ரூமுக்கு பக்கத்து ரூம்லேயே இருக்கலாம், உன்னை யாருமே எதுவுமே பண்ண முடியாது, இது என்னோட வீடு, நீ என்கிட்ட தான் வேலை பார்க்குற, உன்னை நான் பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை, நீ இங்கே என்மேட சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறா. தேங்க்யூ எனக்கு இடம் கொடுத்ததுக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. ஹீரோ ஹீரோயின் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கான். அப்போ ஹீரோயினோட அசிஸ்டன்ட் அவன்கிட்ட வந்து, ஹீரோயினோட கடையை மக்கள் எல்லாரும் சேர்ந்து அடிச்சிட்டாங்க, கடைக்குள்ளே கல்லெல்லாம் எடுத்து எரிஞ்சிருக்காங்க, இதை கேட்டதுமே ஹீரோயின் வேகமாக அவங்களோட கடைக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறா. இதை கேட்டதுமே ஹீரோக்கு ஒரே ஷாக் ஆயிடுது. அவளை தடுக்காமல் நீ எதுக்கு என்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, அவளை எப்படியாவது தடுக்க வேண்டியது தானே அப்படின்ட்டு அவன் வேகமாக அவளோட கடைக்கு ஓடுறான். ஹீரோயின் அவளோட கடையை பார்க்குறா, கடை ஃபுல்லாக நொறுங்கி போயிருக்கு, அவளோட காஸ்மெட்டிக் எல்லாமே வீணாயிடுச்சு. ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அவளோட காஸ்மெட்டிக் எல்லாத்தையுமே எடுத்து பாக்ஸ்க்குள்ளே அடுக்கி வச்சுட்டு இருக்கா. ஹீரோ பங்க வரான். இவளை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அவள் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அவன் பார்க்குறான், இது எல்லாத்துக்குமே நீ காரணம் இல்லை அப்படிங்கிறான். வேற யார் காரணம் நான் இல்லைன்னா அப்படின்னு அவள் கேட்குறான். என்னோட வைஃப் நீ சாங்கியோ தான் காரணம் அப்படிங்கிறான். அவளுக்கு ஒன்றுமே புரியலை. அப்படியே அவனையே பார்க்குறா. நீ என்னோட வைஃப் கிடையாது, என்னோட வைஃப் வேற, நீ வேற, உன்னோட ஒரிஜினல் பேர் ஜீமான், ஒரு போட்டோட பேர் சொல்லி அந்த போட்டோட ஓனரோட பொண்ணு தான் நீ அப்படின்னு சொல்கிறான். உனக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னு அவள் கேட்குறா. நீ கண்ணை முடிச்சதுலேருந்தே எனக்கு உன் மேலே ஒரு சந்தேகம் தான் இருந்தது, அதை கன்ஃபார்ம் பண்ணணுங்கிறனால தான் நான் எல்லாத்தையுமே செக் பண்ணேன் உன்னை பற்றின டீட்டெயிலை, அப்போ தான் இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சது. ஒரிஜினலான என்னோட வைஃப்க்கு அவளோட முதுகில் ஒரு டேட்டு இருக்கும், ஒரு மச்சம் இருக்கும், அந்த மச்சம் உன் முதுகில் இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். இதை கேட்டதுமே அவள், அப்போ நான் இந்த எல்லா தப்பியுமே நான் பண்ணல தானே, நான் யாரையும் ஹார்ம் பண்ணல தானே, நான் யாருக்கும் எந்த கெட்டதும் பண்ணல தானே அப்படின்னு கேட்குறா. ஆமாம் நீ எதுவுமே பண்ணல அப்படின்னு அவன் சொல்கிறான். நிஜமாவா அப்படின்னு அவள் மறுபடியும் அதையே கேட்டுட்ருக்கா. கேட்டுட்டு சரிவா அப்போ போய் எல்லாருக்கும் இந்த உண்மையை நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கிறா. சொல்லிட்டு அவளே, இந்த உண்மை உனக்கு முதையே தெரியும் தானே, அந்த பார்ட்டியில் எல்லாரும் என்னை பற்றி தப்பாக பேசினாங்க, அப்போ கூட உனக்கு இந்த உண்மை தெரியும் தானே, அப்போயே என்னை காப்பாற்றுறதுக்கு இந்த உண்மையை நீ அங்கே சொல்லலை அப்படின்னு கேட்குறா. என்னால் இது எல்லாருக்கு முன்னாடியும் சொல்ல முடியல, என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிறான். நான் கஷ்டப்படுறப்ப கூட நீ உண்மையை சொல்லலை, இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காத, நான் உன்னை பார்க்கவே விரும்பல, இங்கேருந்து முத நீ போ அப்படிங்கிறா. ஹீரோ மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு வரான். இங்கேருந்து முத போ ப்ளீஸ் அப்படிங்கிறா. அவன் அப்படியே சோகமாக அங்கேருந்து போயிடறான். அவள் மறுபடியும் உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அந்த காஸ்மெட்டிக் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறா. அடுத்த சீனில் லிங்கும் கிங்கோட அங்கிளும் சேர்ந்து செஸ் விளையாடிட்டு இருக்காங்க. கிங்கோட அங்கிள் இருந்துக்கிட்டு, வர வர உன்னோட மூவ் எல்லாமே ஸ்மார்ட்டாக இருக்கே அப்படிங்கிறாரு. லிங்க் சிரிச்சுட்டு, ஜஸ்ட் இது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, போக போக தான் இன்னும் கேம் டஃப் ஆகும் அப்படிங்கிறான். ஹீரோவோட நிலைமை இனிமேல் தான் ரொம்ப மோசமாக மாறப்போகுது அப்படிங்கிறான். இப்போ ஷூயி வீட்டில் தங்கியிருக்காள், அவள் புதுசாக வேலைக்கு சேர்த்தவ, அவளை காட்டுறாங்க. அவள் பின்னாடி யாரோ ஒருத்தவங்க வராங்க, அவளை ஏதோ பண்ணுறதுக்கு வராங்க, கொலை பண்ணுறதுக்கு. கட் பண்ண அடுத்த சீனில் ஹீரோ கிட்ட அவனோட அசிஸ்டன்ட் வந்து, ஷூயியோட வேலைக்காரியை யாரோ கொண்டுட்டாங்க, எல்லாரும் ஹீரோயின் தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க அப்படிங்கிறான். ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அவன் அப்படியே ஷாக்காக பார்க்குறான். இந்த ஊரில் இருக்க மற்ற கவர்மெண்ட் அஃபிஷியல் எல்லாருமே வந்து அந்த கொலை நடந்த இடத்த பார்த்துட்டு, ஹீரோயின் தான் கொலை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறான். அது எப்படி அவள் தான் பண்ணியிருக்கான்னு இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இந்த மர்டர் நடந்த இடத்துல ஹீரோயினோட ஒரு பென்டன் செயின் வச்சிருப்பாள், அது இருக்குது, அதை பார்த்ததும் தான் ஹீரோயின் தான் கொலை பண்ணியிருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறான். ஹீரோ வேகமாக ஷூயி வீட்டில் கொலை நடந்துச்சுல, அங்கே போய் பார்க்கலான்னு போகிறான். அங்கே மற்ற கவர்மெண்ட் அஃபீஷியல் எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லோரும், ஹீரோயின் தான் அதை பண்ணியிருக்கான்னு நல்லாவே தெரியுது, அதுக்கு எவிடன்ஸுமே இருக்கே, நீங்கள் ஹீரோயினையே அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஹீரோ ஒன்றுமே புரியல, இப்போ என்ன பண்ணுறதுன்னு. இப்போ நீங்கள் உங்கள் ஒய்ஃப்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, ஒரு உண்மையான கவர்மெண்ட் அஃபீஷியலாக நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட, ஹீரோயினை உடனே அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறான். ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் போட்டுறாங்க. அவள், என்னை விடுங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்குறா. அவளுக்கு நடந்தது என்னென்னே ஒன்றும் தெரியல. ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறான். அப்போ நான் தான் கொலை பண்ணேன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்களா, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறா. நீ எதுவும் கவலைப்படாத, ஹீரோ எல்லாத்தையும் பார்த்துக்குவான் அப்படிங்கிறான். யாரோ வேணும்னே தான் என்ன இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லை என்னோட அந்த பென்டனை யாரோ வேணும்னே திருடியிருக்காங்க, எனக்கு
தெரிஞ்சு நான் நேற்று ஃபுல்லாகவே கடையில் தான் இருந்தேன். அங்கே தான் யாரோ இதை எடுத்துருக்கணும், அது மட்டும் இல்லை அங்கே ஹீரோ மட்டும்தானே வந்தான், வேறு யாருமே வரலையே எனக்கு தெரிஞ்சு அப்படிங்கிறா. நீ யோசிக்காமல் ஃப்ரீயாக விடு, நீ இப்போதைக்கு இங்கே இருக்கிறது தான் உனக்கு சேஃபு, வெளியே வந்ததுன்னா தான் உன்னை யாராவது ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குது, நீ இங்கே இருந்தால் தான் உனக்கு பாதுகாப்பு, நீ எதுவும் யோசிக்காத ஹீரோ உன்னை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். லேங் இருக்கான்ல அவனும் அவனோட ஆட்கள்கிட்ட சொல்கிறான், ஹீரோயினை வேணும்னே யாரோ தான் அப்படி பண்ணியிருக்காங்க, அவள் எந்த கொலையுமே பண்ணலன்னு எனக்கு தெரியும். ஹீரோயினோட கடை அப்புறம் ஷூயோட வீட்டை சுற்றி இருக்க எல்லார்ட்டையும் விசாரிங்க, அந்த இடத்துல யார் வித்தியாசமாக இருக்கான் நல்லா நோட் பண்ணுங்க அப்படின்னு அவனோட ஆட்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ ஷூயை பார்க்க வந்திருக்கான் அவனோட அசிஸ்டன்ட் கூட. ஷூயி கிட்ட ப்ளீஸ் தயவு செஞ்சு உண்மையை சொல்லு, கொலை நடந்த இடத்துல நீ என்னத்தை பார்த்தங்கிற உண்மையை என்கிட்ட சொல்லு ப்ளீஸ் அப்படிங்கிறான். நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. ப்ளீஸ் ஹீரோயின் கூட நீ ரொம்ப நாளாக பழகியிருக்க, அவள் எவ்வளோ நல்லவன்னு உனக்கு நல்லாவே தெரியும், அவளை பழி வாங்கிறதுக்கு தான் யாரோ வேணும்னே இதை பண்ணியிருக்காங்க, அவளை எப்படியாவது நம்ம காப்பாற்றி ஆகணும், கொலை நடந்த இடத்துல என்ன நீ பார்த்த அப்படிங்கிற உண்மையை என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறான். அவள் எவ்வளோ மோசமானவன்னு உனக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சுமே அவளை நீ காப்பாற்றணுங்கிற அப்படின்னு அவனை திட்டா. திட்டிட்டு நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் நீங்கள் வந்து போகலாம் அப்படிங்கிறா. அந்த இடத்த விட்டு வெளியே வந்து ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட, ஷூ எதையோ மறைக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறான். ஆமாம் அவள் எதையோ மறைக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது, எதுக்கு நீங்கள் ஹீரோயினை ஜெயிலில் போட்டிங்க அப்படின்னு கேட்குறான். அவளோட பாதுகாப்புக்காக தான் அவளை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்கேன், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். அடுத்த சீனில் ஹீரோ ஹீரோயினை போய் ஜெயிலில் பார்க்குறான், அவளுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு வச்சிருக்கான், வா சாப்பிட்லாம் உனக்காக எல்லாத்தையுமே உனக்கு பிடிச்சதாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறான். எனக்கு ஒன்று வேணாம் நீ இங்கேருந்து மொதல் போ அப்படிங்கிறா, என்ன நடந்தாலும் உன்னோட ஹெல்த் ரொம்ப முக்கியம், ஒழுங்காக வந்து சாப்பிடு அப்படிங்கிறான். நீ யார் எனக்கு, உனக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம், நான் தான் உனோட ஒரிஜினல் வைஃப் கிடையாதுல, இங்கேருந்து நீ மொதல் போ, என்ன இனிமேல் பார்க்க வராத அப்படிங்கிறா. அவள் அப்படி சொன்னதுமே ஹீரோக்கு ஹர்ட் ஆயிடுச்சு, அவள் பசிச்சா ஜெயிலர்கிட்ட சொல்லு நான் சமைச்சு கொண்டு வரேன் அப்படிங்கிறான். சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறான். அவள் அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி அழுகிறா. அடுத்த சீனில் சில பேர் வந்து ஜெயிலில் இருக்க ஆட்கள் அடிச்சு போட்டுட்டு ஹீரோன் அங்கேருந்து தூக்கிட்டு போய் எங்கேயோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஒழுங்காக நீ தான் அந்த கொலையை பண்ணனு இதில் எழுதியிருக்கோம், இதில் நீ சைன் பண்ணு அப்படின்னு மிரட்டுறாங்க அவளை. நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறா. நீங்களாம் யார் முத ஹீரோவை வர சொல்லுங்க அப்படிங்கிறா. ஹீரோ தான் அனுப்புனாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்ல நீங்க போய் சொல்றீங்க, நீங்க ஹீரோவோட ஆட்கள் கிடையாது, நான் சைன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறா. அங்க இருக்க நெருப்படுத்து அவனுங்க உடனே ஹீரோயின் கிட்ட வைக்கலான்னு வரானுங்க. இப்ப நீ சைன் பண்றியா இல்லையா அப்படின்னு மிரட்டிக்கிட்டே அந்த நெருப்பை கொண்டு வந்து அவ பக்கத்துல வைக்கலான்னு வராங்க. அவ மேல அந்த நெருப்பை வைக்கலான்னு வராங்க. அவ அப்படியே கண்ண முடிட்டு கத்துறா. கரெக்டா அப்ப ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்து அவங்க எல்லாருமே தடுத்துறான், அவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணிடுறான், அவங்களை விசாரிக்க சொல்றான். அவளை கட்டி போட்டிருந்தாங்கல்ல ஹீரோ, அவளோட கட்டலை அவுத்து விட்டு இருக்கான். அடுத்த சீன்ல ஷூயை காட்டுறாங்க. அவ அவளோட வீட்டுல ஏதோ பார்ட்டி நடக்குது, அதுல அவ பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா, பிடிக்காம தான் பர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கு. அவ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எதையோ பிளே பண்ணிட்டு இருந்தா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஏதோ ஆயிடுச்சு போல, அதை சரி பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வாசிக்கிறேன் அப்படின்னு அவ அங்க இருக்க கஸ்டமர்கிட்ட சொல்றா. அதெல்லாம் முடியாது, இப்ப நீ வாசிச்சே ஆகணும் அப்படின்னு அந்த கஸ்டமர் இவ்வளவு மிரட்டுறான். அவ அப்படியே பயந்து போய் நிக்கிறா. உனக்கு அதை சரி பண்ண டைம் தானே வேணும், டைம் தரேன், அதுக்காக நீ என் கூட சேர்ந்து குடிக்கணுமே அப்படிங்கிறான். அப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் அவங்க வந்து அவளுக்கு பதிலாக நான் குடிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் வாங்கி குடிக்கிறான். அடுத்த சீனில் ஹீரோ ஹீரோயினை கொண்டு வந்து ஜெயிலில் விட்டுருப்பான் போல. விட்டுட்டு அவளை பார்க்குறான், அவ அப்படியே பயந்து போய் உட்காந்துருக்கான். எனக்கு இங்கேயே இருக்கேன், எங்கேயும் நான் போகல அப்படின்ட்டு அங்கேயே உட்காறான். அதெல்லாம் ஒன்று வேணா நீ முதல் வெளியே போ அப்படின்னா அந்த ஜெயிலில் இருக்க கதவுக்கு வெளியே அவன் அனுப்பிடுறான். வெளியே அனுப்புனா நான் அப்படியே போயிடுவேணா, நான் இங்கே தான் இருப்பேன், நான் உன் கூட தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் இங்கே இருக்க போகிறேன் அப்படிங்கிறான். அவள் அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்றா. அவன் அப்படியே அவளை ஹக் பண்ணிக்கிறான். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, இனிமேல் என்ன நடந்தாலும் சரி நான் உன்னை அப்படியே விட்டுற மாட்டேன், உன்னை நான் காப்பாற்றுவேன், ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி சேர்ந்தே நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறான். இதை சொன்ன அப்புறம் தான் ஹீரோயினுக்கு ஹீரோ மேலேயே நம்பிக்கை வருது. அவள் அப்படியே அவனை கையை பிடிச்சிக்கிறா. என்னன்னாலும் நீ என்னோட வைஃப்ங்கிறது மாறாது, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படிங்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.